ஆனா கவனிக்கனா, ஒரு கூட்டு தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஒன்று மற்றும் பொது வித்தியாசம் நாலு எனில் பின்வரும் எண்களில் எது இந்த கூட்டு தொடர் வரிசையில் அமையும்? முதல் கூட்டு ஏ என்ன கொடுத்திருக்காங்க? ஒன்னு. டி என்ன கொடுத்திருக்காங்க? நாலு. முதல் கூட்டு தொடர் வரிசை எப்படி இருக்கும்? ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் டூ டி கமா எக்ஸெட்ரா. என்ன இது? முதல் உறுப்பு. இது இரண்டாவது உறுப்பு. இது டி ஒன். இது என்னது? டி டூ. இது என்னது? டி த்ரீ. அப்ப மூணுன்னு வந்தா இங்க என்ன வந்துச்சு? ரெண்டு வந்திருக்கு. புரியுதா? அப்ப என்னாவது உறுப்பு அப்படின்னா ஏ பிளஸ் ரெண்டுன்றது என்னது? மூணு கழித்தல் ஒன்னு. இங்க ரெண்டுன்னா ஒரு டி வந்திருக்குதா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு கழித்தல் ஒன்னு. புரியுதாடி? என்ன மூணாவது உறுப்புனா ஒன்னு குறைஞ்சு வருது. ஏ பிளஸ் டூ டி. வேணும்னா கூட இன்னொன்னு கூட போட்டுக்கோங்க நீங்க. இங்க என்னது? ஏ பிளஸ் மூணு டி அப்படின்னா என்ன அர்த்தம்? டி நாலு. மூணுன்றது என்னது? நாலு கழித்தல் ஒன்னு. அப்ப டி என் என்னது? ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. என் மைனஸ் ஒன். இப்ப நாலுன்னு வந்தா நாலு மைனஸ் ஒன்னு வருதா? அப்ப என் வந்தா என்ன வரணும்? என் மைனஸ் ஒன் இன்டு டி. இப்ப கணக்க செய்யலாம் நம்ம. புரியுதுங்களா? என்னது? டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. இதான் என்னாவது உறுப்பு. ஏன்னா எந்த உறுப்பு இந்த தொடர் வரிசையில அமையுன்றாங்க. அதனால இந்த பொது உறுப்பை எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம செய்யலாம். இப்ப இது என்ன பண்ணலாம்? என் இருக்க டிஎன் இந்த இடத்துல. அதனால எத்தனாவது உறுப்புன்னு நமக்கு தெரியாது. எந்த உறுப்பு அதுல இருக்குன்னு தெரியாது. அதனால டிஎன் ஈக்குவல் டு ஏ இருக்கிற இடத்துல நம்மளால பிரதியிட முடியுமா? என்னது ஏ? ஒன்னு. டி என்னது? நாலு. அப்ப ஒன்னு பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு நாலு. அப்ப டிஎன் ஈக்குவல் டு ஒன்னு பிளஸ் எத்தனை என்னது? நாலு என் பெருக்கல் நாலு. என் இன்டு நாலு. அப்ப நாலு என் மைனஸ் ஒன்னு இன்டு பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஒன்னு பெருக்கல் நாலு நாலு. அடுத்தது டிஎன் ஈக்குவல் டு இங்க ஒன்னு இருக்கா? இங்க மைனஸ் நாலு இருக்கா? வேணும்னா பக்கத்துல எழுதிக்கோங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. இல்ல டைரக்டா போடுறதுனால போடலாம். இப்ப டிஎன் ஈக்குவல் டு குறிகள் மாறி வருதா? அப்ப நாலுல இருந்து ஒன்ன என்ன பண்ணும்? கழிக்கணும். ரைட்டுங்களா? அப்ப இது என்னது? மைனஸ் மூணு. இது என்னடி கண்ணு? மைனஸ் மூணு பிளஸ் என்ன? நாலு என். இப்ப இந்த மைனஸ் மூணு இங்க கொண்டு போனா என்ன வரும்? பிளஸ் மூணுன்னு வரும். ஏன் மிஸ் இதை இங்க கொண்டு போகணும்? நம்ம இதை இங்க கொண்டு வந்து மூணுன்னு ஈக்குவேட் பண்ணக்கூடாதா? இல்லடா கண்ணா. ஏன்னா இங்க பாருங்க, இப்ப பிளஸ் மூணு ஈக்குவல் டு என்னது? நாலு என். அப்ப இந்த என் இந்த எண் வந்து நாலினுடைய மடங்கா இருக்குது. இப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டிஎன் பிளஸ் மூணானது டிஎன் பிளஸ் மூணு என்பது எதனுடைய மடங்கு? நாலின் மடங்கு. ரைட்டா? அதாவது நாலால வகுபடணும். ஏன்னா நாலு தானே பொது வித்தியாசம். ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப இங்க வந்து நாலின் மடங்கா வரணும். ஏன்னா இங்க வந்து பாருங்களேன், முதல் உறுப்பு என்னது? ஒண்ணு. அடுத்தது என்ன வரும்? ஒன்னு பிளஸ் நாலு. ரைட்டுங்களா? அடுத்தது என்னது? ஒன்னு பிளஸ் ரெண்டு நாலு. அடுத்தது என்னது? ஒன்னு பிளஸ் முன்னாங்கு. ரைட்டா? ரைட்டா? ரைட் இல்லையா? அதனால இப்ப என்னன்னா, இந்த இடத்துல இந்த இடத்துல போர் என் இந்த நாலின் மடங்கா இருக்கு. டிஎன் பிளஸ் மூணுன்றது நாலின் மடங்கா இருக்குது. இப்ப இந்த இடத்துல இந்த நாலு நம்பர் இருக்காடா கண்ணா? நாலு நம்பர் இருக்கா இல்லையா? இப்ப இதை போட்டு பார்க்கணும். நம்ம இதை என்ன பண்ணி பார்க்கணும்? போட்டு பார்க்கணும். இப்ப டிஎன் பிளஸ் மூணு ஈக்குவல் டு நாலு என். ரைட்டா? இப்ப இந்த என் வேணும், அதாவது நாலின் மடங்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டு விதமா அதை செய்யலாம். டிஎன் இருக்கிற இடத்துல இந்த நம்பரை போடுங்க. நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னு கூட்டல் மூணு ஈக்குவல் டு நாலு என். அப்ப என்ன ஒரு? நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு. அப்ப என்னது? நாலு என். நாலின் மடங்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நாலால வகுபடுமான்னு பார்க்கணும். இது எதால வகுபடுமான்னு பார்க்கணும்? நாலால வகுபடுமான்னு பார்க்கணும். புரியுதா?
அப்ப என்னது நாலால வகுப்படு தன்மை படிச்சிருக்கீங்களா? இந்த கடைசி இறுதி இரண்டு இலக்கங்கள் லாஸ்ட் டூ டிஜிட் எந்த வாய்ப்பாட்டுல வரணும்? நாலாம் வாய்ப்பாட்டுல வரணும், ஃபோர் டேபிள்ல வரணும். கடைசி இரண்டு இலக்கங்கள் நாலால வகுபட்டுச்சுன்னா இந்த முழு எண்ணுமே என்ன அர்த்தம்? நாலால வகுபடுன்னு அர்த்தம். ஆனா இது வகுபடாது. 54னா என்னது? ஒரு நாள் நாலு மிச்சம் ஒண்ணு 14ன்னு வரும், முன்னாங்க 12. அப்ப இது வகுபடாது. அடுத்தது அதே மாதிரி பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இவ்வளவு தூரம் செய்யணும்ன்றதே இல்ல. 91 கூட்டல் 3 ஈக்குவல் டு என்னது? 4 எண். அப்ப என்ன அது நமக்கு? 94. இந்த ரெண்டையும் செக் பண்ணாலே போதும். இப்படி எல்லாம் போடணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த கடைசி ரெண்டு டிஜிட் நாலால வகுபடுதான்னு பாருங்க. இப்ப இந்த கடைசி ரெண்டு டிஜிட் என்ன? 94. ஃபுல்லாலாம் பண்ண தேவையில்லை, ஏன்னா வகுபடு தன்மை தெரியும். டிவிசிபிலிட்டி, டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி படிச்சிருக்கிறோம். இப்ப இது என்னது? 2 8 மிச்சம் 1 14ன்னு வந்துருச்சு. அப்ப இதுவும் வகுபடாது. அடுத்தது பாருங்க, 7 8 8 1 பிளஸ் 3 புரியுது அடிக்கண்ண. ஏன்னா டிஎன் பிளஸ் 3 இங்க ஈக்குவல் டு என்னது? 4 எண். அப்ப என்னது ஈக்குவல் டு? 4 எண். இங்க என்ன வருது? 7. இந்த கணக்கு இங்க செய்யலாண்டிக்கு. டிஎன் பிளஸ் 3 ஈக்குவல் டு என்னது? 4 எண். அடுத்த நம்பர் எடுக்கிறோம், 7801 பிளஸ் 3 ஈக்குவல் டு 4 எண். அப்ப 7884 ஈக்குவல் டு, புரியுதா, என் டிவைடட் பை 4. கடைசி ரெண்டு டிஜிட்ட மட்டும் பாரு, 2 8 ஒரு நாள் 4 வகுபடுதா இல்லையா? அப்ப எது ஆன்சர் நமக்கு? இதுதான் ஆன்சர், புரியுதா? இப்ப அடுத்த நம்பர் வேணும்னா அடுத்த நம்பரையும் போட்டு பாரு. என்னது? 13531 பிளஸ் 3 ஈக்குவல் டு 4 எண். இப்ப இங்க என்னன்னு வரும்? 5 3 34 டிவைடட் பை 4. இது நாலால வகுபடுமா? வகுபடாது, புரியுதுங்களா? அதனால என்னது? இதுவும் கிடையாது. அப்ப இதுதான் ஆன்சர். மிஸ், நம்ம இவ்வளவு பெருசு செய்யணுமா மிஸ் அப்படின்னா நல்லா கவனிக்கணு. இந்த இது வந்து கண்டிப்பா தெரியணும், இந்த இடம் வந்து உனக்கு கண்டிப்பா தெரியணும், தெரியாமல இருக்க கூடாது. என்னது இங்க பாருங்க, டிஎன் கொடுத்துருக்காங்களா? டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 × டி. இப்ப இந்த இடத்துல டிஎன் ஈக்குவல் டு இங்க 1 பிளஸ் இந்த இதெல்லாம் அப்படியே தான் செய்வீங்க நீங்க, புரியுதுங்களா? 4ன்னு தெரியும், ஆனால் டக்குன்னு போட்டுக்கோ 4 என் மைனஸ் 4. அதே மாதிரி இங்க உடனே என்ன வரும்? மைனஸ் 3ன்னு வர்றது. டிஎன் பிளஸ் 3 ஈக்குவல் டு 4 என். அப்ப இந்த நம்பர் வந்து 4னுடைய மடங்கா வருது அப்படின்னு உடனே ஒவ்வொரு நம்பரையும் இப்படியே கூட்டியா பாத்திரலாம். 4551 4554 முடியும். அதனால நான் கடைசி டிஜிட்டை மட்டும் பாக்குறேன், 54. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 4, அதனால கிடையாது. அடுத்தது 94, ரைட்டா? 94 என்னது? நாலால வகுபடாது, புரியுது அடிக்க நீங்க என்ன சொல்றேன்ட்டு. அடுத்தது 81, இந்த கடைசி ரெண்டு டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். 81 கூட்டல் 3 84, இது வந்து நாலால வகுபடும், புரியுதுங்களா? அப்ப இதுதான் ஆன்சர். என்னது? 7 8 8 1ன்றதுதான் ஆன்சர். அப்படி போட்டுக்கலாம். புரியுதுங்களா எப்படி போடணும்? அதனால இப்படி சிம்பிளாவும் போடலாம். நான் தான் சொல்றேன், 1 மார்க்ன்றது ரொம்ப டைம் எடுக்கூடாது, 1 நிமிஷத்துல போடணும். ஆனா முதல் கத்துக்கும் போது இதெல்லாம் கத்துக்கும், ஆனா வேகமா போடுறதும் பழகிக்கும், புரியுதுங்களா? இப்ப இதுல கண்டுபிடிச்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டே என்ன பண்ணலாம்? இப்படி ஒவ்வொன்னையா எடுத்து எடுத்து அத்தனை ஸ்டெப்பையும் செய்யணும்னு இல்ல. இந்த 3ன்றது எதோட வந்து ஆட் ஆகும்? கடைசி டிஜிட்டோட தான் ஆட் ஆகும். அப்ப 53ன்றது 54, 54 நாலாம் வாய்ப்பாட்டுல வருமா? வராது. 94 வராது, 84 வரும், 34 வராது, அப்படின்ட்டு டக்குன்னு எழுதிடலாம். இங்க 4 என்னன்றதை வச்சுதான் நம்ம கணக்கு செய்யணும், புரிஞ்சுதா?